கோவை காந்திபுரம் சோமனூர் இடையே செல்லும் தனியார் பேருந்தின் ஓட்டுநரான ஷர்மிளாவிற்கு அப்பகுதி மக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் ரசிகர்களாக உள்ளனர். மேலும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டு வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநரான தந்தை மகேஷ்தான் பேருந்து ஓட்டுநர் ஆக முழு காரணம் என ஷர்மிளா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் காந்திபுரம் சோமனூர் இடையே செல்லும் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருபவர் ஷர்மிளா. பேருந்தை அனாயசமாக வளைத்து வளைத்து ஓட்டும் இவரது டிரைவிங்குக்கு அந்த பேருந்தில் பயணிக்கும் கல்லூரி மாணவர்களும் ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் ஷர்மிளாவை அந்த பேருந்தில் பயணிப்பவர்களும் கடந்து செல்பவர்களும் பாராட்டிவிட்டுத்தான் செல்கின்றனர். மேலும் செல்ஃபியும் எடுத்துக் கொள்கின்றனர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவி பஸ் 27 காந்திபுரம் டு சோமனூர் வண்டியில ஃபர்ஸ்ட் டியூட்டி ஏறி இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இது முன்னாடி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன், வண்டி கொடுத்தாங்கன்னா ஓடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா 31 டியூட்டி கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுல போடுற போறேன்னு இனி போடல. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நேத்து ட்ரையல் பார்த்தாங்க, இன்னைக்கு டியூட்டி கொடுத்துட்டாங்க. எப்படி சொல்றது, எக்ஸைட்மெண்ட் வெளில சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நான் என் வண்டி கூட இருக்க போறேன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாம் நிறைய என்கரேஜ் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. நல்லா பண்ணுங்க, திரும்ப எப்போ வருவீங்க அப்படிலாம் கேட்டு போனாங்க. அவங்க எல்லாம் என்கரேஜ் எல்லாம் பண்றாங்க. நான் ஏன் இப்ப கூப்பிடுறாங்க, எங்க வண்டிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நான் அப்பா காந்திபுரத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. மகேஷுங்க, நான் வடவழியிலிருந்து வர்றேன். என் பொண்ணு வந்து பஸ் ஓட்டுறது ஒரு ஆம்பிஷன். 13 வயசுலேருந்து அவளுக்கு நான் இதை அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு வந்ததுனால அவளுடைய கனவு இன்றைக்கி வந்து சந்தோஷமாக நிறைவேறிக்குது. பப்ளிக் சப்போர்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்றைக்கி டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறா, இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறதா ஒரு ஒப்பீனியன் இருக்குது அவளுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், 13 வயசுலேருந்து அவளோட கனவுங்க. என்னுடைய சிலிண்டர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்பொழுது அப்படியே நான் போக வர கூட்டிகிட்டு போய் அவளுக்கு அப்படியே அதை பழக்கி கொடுத்தேன். பட் நான் படிக்க வச்சது ஃபார்மசி. இருந்தாலும் அவளுக்கு வந்து இந்த மோட்டார் தொழில் ஓட்டணுங்கிறது ரொம்ப ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு வெறி. அதனால் இப்போது இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஹெவி லைசன்ஸ் போட்டேன். போட்டு இன்னைக்கு பஸ் ஓட்ட அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த இன்னைக்கு வந்து பஸ் ஏறி அந்த சாதனை படைச்சிக்கிறது எனக்கு மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கும்.